எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல லேட்டஸ்டான அப்டேட் தான் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, கூகுள் 1 பில்லியன் US டாலரை இந்தியாவோட லீடிங் டெலிகாம் இண்டஸ்ட்ரி அதாவது ஏர்டெல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7500 கோடியை இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இதனால கூகுளுக்கு என்ன லாபம்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலையன்ஸோட ஜியோவை பின்னுக்கு தள்ளுமா? டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம்னா என்ன? இதை பத்தி டீட்டெயிலா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு பாரதி ஏர்டெல் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, கூகுள் நிறுவனம் ஏர்டெல்ல 1 பில்லியன் US டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு. அதாவது கூகுள் ஏர்டெல்லோட 1.28% ஷேரா ஃபுல்லா வாங்க போறாங்கன்னு. இந்த அக்ரிமெண்ட் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்டா இருக்க போகுதுன்னு. இப்போ கரண்டா ஏர்டெல்லோட ஒரு ஷேர் ₹734 மார்க்கெட் பிரைஸா இருக்குது. பாரதி ஏர்டெல் ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் ஓனர்ஸா யார் இருக்காங்கன்னா, மித்தல் ஃபேமிலி அண்ட் சிங் டெலிகம்யூனிகேஷன். இவங்க டோட்டல் 60% ஷேரா வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற 40% ஷேர் பப்ளிக் ஷேரா இருக்குது. இந்த 60% ஷேர மித்தல் ஃபேமிலி அப்ராக்ஸ் 25%, சிங் டெலிகம்யூனிகேஷன் 35% வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூகுள் அண்ட் ஏர்டெல் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்டா இருக்கும், அதாவது மல்டி லெவல் அக்ரிமெண்டா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இந்தியாவுல இருக்கிற டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமை நாங்க தான் டெவலப் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இந்த அக்ரிமெண்ட பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பா ஒன்னு ஞாபகம் வந்திருக்கணும். அது என்னன்னா, 2020ல கூகுளோட CEO மிஸ்டர் சுந்தர் பிச்சை ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னா, கூகுள் இந்தியாவுல கிட்டத்தட்ட 10 பில்லியன் US டாலரை இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம்னு. அதுக்கு நேம் கூகுள் ஃபார் இந்தியன் டிஜிட்டலைசேஷன் ஃபண்ட்னு சொல்லிருந்தாரு. அதுல ஒரு பார்ட் தான் இந்த 1 பில்லியன் US டாலர் இன்வெஸ்ட்மென்ட். இவங்க இந்த கமர்ஷியல் அக்ரிமெண்ட் அண்ட் இந்தியாவோட ரெகுலேஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க கிட்டத்தட்ட 1 இயர் ஆகும். இவங்க லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சொல்றது கண்டிப்பா ரிலையன்ஸோட ஜியோவை பின்னுக்கு தள்ளி அவங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுதான். அதனாலதான் கூகுள் அண்ட் ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு குவாலிட்டியான சர்வீஸ கொடுப்போம், அதிவேக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன், கஸ்டமர் நீட்ஸ், கஸ்டமர் என் டு என் ப்ராடக்ட், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்தியாவோட ட்ராய் அண்ட் இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு ஆளிட்ட மைக்க கொடுத்தா குவாலிட்டி குவாண்டிட்டினு என்ன வேணாலும் சொல்லலாம். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போதான் அவங்க திருத்தமா ஒன்னு சொல்ல வராங்க. 3 புல்லட் பாயிண்ட்ஸா அவங்க ஹைலைட் பண்றாங்க. அது என்னங்கறத டீடைலா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாங்க டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் கூட ஒரு ஸ்மார்ட் போனையும் கொடுப்போம் அப்படினு சொல்லிருக்காங்க. இது என்னன்னா, நம்ம ஜியோ எப்படி டெலிகம்யூனிகேஷன் கூட ஒரு ஸ்மார்ட் போனை கொடுத்தாங்களோ அதே யுத்தியை தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் 5G நெட்வொர்க்கை நாங்கள் தான் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. இதுக்காக கூகுள் அவங்களுடைய நெட்வொர்க் கோர் சாஃப்ட்வேரை நாங்கள் ஏர்டெலுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக இந்தியாவிலேயே ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் டொமைனையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியாவில் சாஃப்ட்வேருக்காக வேலை வாய்ப்பு அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. மூணாவது ரொம்ப முக்கியமானது, இவங்க 5G நெட்வொர்க் கூட சேர்த்து கிளவுட் எக்கோ சிஸ்டமையும் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த கிளவுட் எக்கோ சிஸ்டம் தான் ரொம்ப யூஸ் ஆயிருக்குதுன்னு. அதுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க யூஸ் பண்ற இமெயில் உள்ள அட்டாச்மெண்ட்டை ஆன்லைன்ல சேவ் பண்றதுக்கு இந்த கிளவுட் எக்கோ சிஸ்டம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நீங்க 2021 கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ரிலையன்ஸ் ஜியோ கூட நம்ம ஐபோன் சேர்ந்துகிட்டு நாங்க தான் 5G நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வருவோம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ கூகுள் ஏர்டெல் கூட சேர்ந்துகிட்டு நாங்க தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போ யார் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 5G நெட்வொர்க்கை கொண்டு வருவாங்கன்னு. இந்த அக்ரிமெண்ட் பத்தி ஏர்டெல்லோட சேர்மன் மிஸ்டர் சுனில் பாரதி மித்தல் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூகுள் அண்ட் ஏர்டெல் சேர்ந்து இந்தியாவில் ஒரு இனோவேட்டிவான டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமா கொண்டு வர போறோம். இது கூடவே லேட்டஸ்ட் நெட்வொர்க் டெக்னாலஜி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் லாஸ்ட் மைல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேமெண்ட் எக்கோ சிஸ்டமையும் சேர்த்து கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவோட 140 கோடி மக்கள் தொகையில 119 கோடி பேர் நம்ம செல்போன் அண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா, 85% பேர் இந்தியாவில் செல்போன் அண்ட் இன்டர்நெட் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் ஒன்னா இருக்கிறது நம்ம ரிலையன்ஸோட ஜியோ தான். இவங்க கிட்டத்தட்ட 42 கோடி கஸ்டமரை வச்சிருக்காங்க. ரெண்டாவது நம்ம பாரதி ஏர்டெல், இவங்க கிட்ட 35 கோடி கஸ்டமர் இருக்காங்க. மூணாவது இடத்துல நம்ம ஓடாஃபோன் ஐடியா தான். இவங்க போன வருஷத்துல நம்பர் ஒன்னா இருந்தாங்க, ஆனா இந்த வருஷத்துல
பாரதத்துல நம்பர் த்ரீயா இருக்காங்க. ஏன்னா இவங்களால குவாலிட்டியான சர்வீஸ கொடுக்க முடியல, அதுவும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இவங்க கண்டினியூவா கஸ்டமரை இழந்துகிட்டே வந்தாங்க. அதனால இவங்க மூணாவது இடத்துல இருக்காங்க. நாலாவது இடத்துல நம்ம இந்தியன் கவர்மெண்டோட பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் இருக்கு. இவங்க அதால பாதாளத்துல இருக்காங்க. அது என்னன்னா வோடபோன் ஐடியா இந்தியாவில் கண்டினியூவா லாஸ் ஆகிட்டே இருந்தாங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை அவங்களால கொடுக்க முடியல. அதனால வோடபோனோட 35% ஷேரை நம்ம பிஎஸ்என்எல் தான் வாங்கியிருக்காங்க. ஒரு சிம்பிளா சொல்ல போனா நம்ம விஐ நெட்வொர்க்கோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் நம்ம இந்தியன் கவர்மெண்டோட பிஎஸ்என்எல் தான். இப்போ கன்க்ளூஷனை பத்தி பார்த்திடலாம். இந்த டெலிகாம் ஃபீல்டில் 5G நெட்வொர்க்ல ஜெயிக்க போறது ஜியோவா இல்ல ஏர்டெல்லா, ரெண்டுமே மிகப்பெரிய டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான். ஆனா இதுல லாபடைய போறது என்னமோ நம்ம கூகுள் தான். ஏன்னா 2020 ரிலையன்ஸ் ஜியோட 8% ஷேரை நம்ம கூகுள் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் 2021 ஏர்டெல்லோட 2% ஷேரையும் நம்ம கூகுள் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம இந்தியன் கம்பெனி தோத்தாலும் ஜெயிச்சாலும் அமெரிக்காவோட கூகுள் தான் லாபடைய போகுது. சிம்பிளா சொல்லணும்னா கூகுள்காரன் ரெண்டு கம்பெனியையும் மோத விட்டுட்டு அவன் லாபம் சம்பாதிக்க போறான். என்னதான் மயில உட்கார்ந்துகிட்டு முருகர் உலகத்தை சுத்தி வந்தாலும் ஞானப்பழம் என்னமோ நம்ம பிள்ளையாருக்கு தான் கிடைச்சிச்சு. இதுல இருந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, ஹார்ட் ஒர்க் மட்டும் செஞ்சா போதாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.